தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருந்தா மான் நீங்கள் எந்த கட்சியில் போட்டியிடுவீங்க? இல்லை, நாங்கள் இன்னும் எங்களுடைய கட்சி இருக்கின்றது. பொதுவாக எதுவும் அது சம்மந்தமாக முடிவெடுக்கவில்லை. எங்களுடைய மத்திய குழு கூடி தான் நாங்கள் முடிவெடுப்போம். சிறந்த கூட்டணிகள் அதாவது தமிழர் தரப்பில் இருந்து வருமாக இருந்தால் அதனுடன் சேர்ந்து நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போ நீங்கள் தற்போதும் நீங்கள் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அணிவில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கீங்களா அல்லது மாற்று நடவடிக்கை? நாங்கள் ஒருபோதுமே அவர்களுடன் பணிக்கவில்லை. பொதுவாக இரண்டு முறை பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்றத்தில் இருந்து அமைச்சராக இருந்து அது அந்த கட்சியின் தந்திருந்தார்கள். உடனே நாங்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி தங்களுடைய தமிழர் ஐக்கிய சுதந்திரம் கட்சி ஆரம்பித்து இன்று நாங்கள் தனித்துவமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் நாங்கள் அகிலங்கை தமிழர் மகாசபையினுடைய கட்சியிலே போட்டி இடம்பாறை மாவட்டத்தில் எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபித்து காட்டினோம். அவை ஒருபோதுமே நாங்கள் அவர்களுடன் எதிர்காலத்தில் அவர்களுடன் சேர்ந்து பாடிக்கின்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. கடந்த காலத்திலிருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது உங்களில் வந்து தேர்தல் காலங்களில் மட்டும் நீங்கள் வாக்குகளை சிதறடிப்பதற்காக களமிறங்கி வாக்குகளை சிதறடித்து நடவடிக்கையில் ஈடுபடுறதாக, இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இல்லை, இது உண்மையிலே தவறான ஒரு கருத்து. ஏனென்றால் நாங்கள் ஒரு தனித்துவமான கட்சி என்று செயற்பட்டு வருகின்றோம். பல கட்சிகள் இருக்கிறது, அவர்களும் போட்டியிடுகின்றார்கள், நாங்களும் போட்டியிடுகின்றோம். அவை அதனால் நாங்கள் தான் வாக்குகளை பிரிப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான சிந்தனையும் கற்பனையும். உண்மையிலே என்னை பொறுத்தவரை சிறந்த தகுதிமிக்கவரும் பாராளுமன்றம் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்பதை இவ்விடத்தில் ஆதரிக்கிறீர்கள்? இல்லை, நாங்கள் தீர்மானம் எடுக்கவில்லை. ஆனால் அனைத்து கட்சி தலைவர்களுடன் சந்தித்திருக்கிறோம், மதிப்பு ஏனாவை சந்தித்திருக்கின்றோம். அதே போன்று ஏபி கட்சி உறுப்பினர்களை தொடர்பு சந்தித்திருக்கிறோம். அதே போன்று சஜித் தரப்பினுடைய நிலை சந்தித்திருக்கின்றோம். ஆகவே இறுதி கட்டத்தில் தான் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுப்போம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு நீங்கள் நெருங்கி போவதாக ஒரு கதை அடிப்படைகிறது. இல்லை, உண்மையிலே ஜனாதிபதியும் நானும் மிகவும் நெருக்கமானவர்கள், அது அனைவருக்கும் தெரிந்தவுடையும். அவை அந்த வகையில் அந்த உறவு இன்றும் இருக்கின்றது இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆகவே எங்களுடைய மக்களின் நன்மைக்காக நாங்கள் அதை பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிட பிளவு, நீங்கள் அதை எவ்வாறு பார்க்குறீங்க? இது உண்மையிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தேன், தமிழர்களின் ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை ஒற்றுமையின்மை. அந்த ஒற்றுமையின்மையை தான் எதிரிகள் பயன்படுத்துகிறார்கள். உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடைய தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய கட்சி. அது உண்மையிலே விடுதலை புலி இயக்க தலைவரால் அந்த கட்சி ஒருங்கிணைக்கப்பட்டு இன்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு 22 ஆசனங்கள் கூட இவர்கிட்ட வரலாறுகள் இருக்கின்றன. ஆனால் தற்பொழுது அங்கே இருக்கின்ற தலைமைத்துவங்களின் கலையின் காரணமாக அந்த கட்சி இன்று உடைவடைந்து கொண்டிருக்கின்றது. அதை மக்களும் என்று நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கட்சி. ஏனென்றால் அவர்கள் செயற்பாடு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் உண்மையில் ஒன்றிணைந்து செயற்படுவதாக இருந்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக சேனல் போ காணொலி வந்து ஒரு முக்கியமான விடயத்தை வெளிக்கொண்டிருந்தது. அந்த விடயத்தில் மஹிந்த ராஜபக்ச உட்பட மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராஜாங்கம சிவனேஸ்வர் சந்திரகாந்தன் உட்பட அவர்களுடைய விடயங்கள் பல வெளியாகிருக்கின்றது. அதில் குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல், ஜோசப் பராசிங்கம் கொலை தொடர்பான பல காணொலிகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த காணொலிகள் வெளியிட்ட சம்மந்தம் கூட கருத்தை வருகிறது. ஆமாம், இதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருந்தேன். உண்மையிலேயே இது அதாவது குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பினரை இதை விசாரிக்க வேண்டும் என்று அவர்களே கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இவ்விடத்தில் விசாரணையின் முடிவு வருகின்றதோ என்னும் அதை நன்மை வருகின்றோ தீமை வருகின்றோ என்பதை விட மக்கள் என்று புரிந்திருக்கின்றார்கள். யார் கொலைகாரர்கள் யார் கொள்ளைக்காரர்கள் என்பதை மக்கள் நன்கு புரிந்திருக்கின்றார்கள். அவை தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்பதை நாங்கள் இடத்திலே கேட்டுக்கொள்வோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 13வது திருத்த சட்டத்தை தமிழ் மக்களுக்கு வழங்கப் போவதாக கூறி ஒரு கபட நாடகம் ஆடுவதாகவும் இந்தியாவை திருப்திப்படுத்துவதற்காக இந்த செயற்பட நடத்துவதாக தெரியாது, இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? ஆமாம், உண்மையிலே வருகின்ற ஜனாதிபதிகள் அனைவரும் உண்மையிலே தமிழர்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒழிய ஒரு வெளிப்படையான தன்மை போக்கு அவர்கள் செயற்படவில்லை. உண்மையிலே 13வது திருத்த சட்டம் அமலாக்கப்படும் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, தமிழர்கள் சுதந்திரமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது பாரிய அதை வழங்குவதில் பாரிய இடையூறுகளும் இல்லை. ஆகவே அதை நாங்கள் 13வது சட்டம் என்பது உண்மையிலே வழங்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு. தற்போதைய ஜனாதிபதி இதை கூறியிருக்கின்றார், அதை நாங்கள் புறத்திலிருந்து பார்ப்போம். அவர் என்ன நான் சந்திக்கின்ற பொழுது கூட ஜனாதிபதி நாம் தனிப்பட்ட ரீதியில் எடுத்து கூறினேன், இந்த 19வது சட்டத்தை நீங்கள் அமுலாக்குங்கள் என்று காலம் வருகின்ற போது அதை நான் செய்வேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் அந்த வாக்குறுதி அப்படியே தள்ளப்பட்டுக் கொண்டே போகின்றது, புறத்திலிருந்து பார்ப்போம். தமிழ் வேட்பாளர்களும் அந்த ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப் போவதாக கதையாக இதை தொடர்பாக நீங்கள் என்ன? யாரும் போட்டியிடலாம். உங்களுக்கு தெரிந்தபடியும் இலங்கையிலே இது குடிமகனாக இருப்பவர்கள் யாரும் தமிழ் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடலாம். அவை அந்த வகையில் போட்டியிட முன்வருகின்றவரை நாங்கள் பாராட்டுகிறோம்.
வெண்டக்கி மயிலத்தமடு மாதவன பண்ணையாளர்கள் 128 நாளாக போராடி கொண்டு வருகிறார்கள். நீங்களும் அந்த பக்கத்து கிராமத்தில் வசித்து கொண்டு வருகிறீர்கள். இதுவரைக்கும் அவர்கள் தொடர்பாக எந்த நடவடிக்கை எடுக்காத காரணம் என்ன? இல்லை, உண்மையிலே இதை நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது கிழக்கு ஆளுநர், இவர்கள் தான் இதை ஒன்று கூடி ஒரு ஒருமித்த கருத்துடன் ஜனாதிபதியிடம் கதைத்து இந்த விடயத்தை அரசியல் ஆக்காமல் இதை ஒரு அந்த மக்களுக்கான தீர்வாக இவர்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதை ஒரு அரசியலுக்காக பயன்படுத்திக் கொண்டு நாம் முந்தி நீ முந்தி என்று தனிப்பட்ட முறையில் சென்று சென்று ஜனாதிபதி ஆளுக்கு ஒரு விதமாக கதைத்து சந்திப்பதால் தான் அந்த பிரச்சனை எழுபடுகின்றது. உண்மையிலே அந்த மக்களின் வேதனை என்பது உண்மையிலே தாங்க முடியாத ஒரு வேதனை. என்றால் இன்று எக்கச்சக்க மாடுகள் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு மாடு என்பது அதனுடைய வாழ்வாதம். நானும் அந்த களத்துக்கு சென்று வந்திருக்கின்றேன் அந்த காலத்தில். அவை அந்த வகையில் அந்த மக்களுடைய பிரச்சனை, அது ஒரு எல்லா பிரச்சனை. அவை இது ஒரு மாவட்டத்திலுமே இது மாதிரி ஒரு அத்துமுறல் இடம்பெறவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம்தான் இது போன்ற ஒரு அத்துமுறல் நடைபெறுகின்றது. அதாவது சில மத உருமாறை வைத்துக் கொண்டு இனவாதத்தை தூண்டிக்கொண்டு இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார். உண்மையிலே எங்களுக்கு சிறந்த அதிகாரம் வருகின்ற பொழுது அதை நாங்கள் உடனடியாக அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, அதை செய்வோம் என்பதையும் கூறிக்கொள்கிறோம். பிள்ளையான் வியாழேந்திரன் தொடர்பாக உங்களுடைய கருத்தின் அவர்களுடைய மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள், அவர்களுடைய நடவடிக்கை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரை நான் ஒருவரையும் ஒருவருடன் புரதமாக பழகுவன் அல்ல. சிறந்த முறையில் அனைவரையும் பழகி வருகின்றவன். ஆனால் அவர்கள் அந்த இன்னும் தங்கள் பலத்தை பயன்படுத்தலாம் பாராளுமன்றத்திலே. பொதுவாக நான் வியாழந்தன் அவர்களை கூற மாட்டேன். அவர் சிறந்த முறையில், அவர் ஒரு நாகரிகமான முறையில் பாராளுமன்றத்தில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த ஏனைய அவர்களே நான் கூற மாட்டேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, பிள்ளையானவர்களாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்தை ஒரு சிறந்த முறையில் பயன்படுத்தப்பட்டது. இது தங்களுடைய காணி பிடிக்கின்ற பிரச்சனையும் கோழி பிடிக்கின்ற பிரச்சனையும் கொண்டு தான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறார்கள். ஒழிய மக்களுக்கு தேவையான விடயங்களை, இந்த மயிலத்தமிழ் பிரச்சனை போன்ற விடயங்களை இவர்கள் ஒருபோதுமே நீண்ட புறம் நீண்ட கண்ணோட்டத்தில் உரையாற்றுகின்றார்கள். இல்லை, அவை அந்த வகையில் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் மட்டக்களப்பு மண் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் எங்களுடைய மக்கள் மரியாதை இங்கு காற்றிலே பறக்கின்றது இவர்களுடைய செயற்பாட்டால். அதை உண்மையிலே அறிந்து கொண்டு அவர்கள் திரும்பி செயற்பட வேண்டும் என்பதை நான் இடத்திலே. உங்களுக்கு மக்கள் ஆணை வழங்கினால் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவாக இருக்கும்? இல்லை, மக்களுக்கு ஏற்கனவே நான் நிரூபித்து காட்டியிருக்கின்றேன். பாரிய 1,000,000,000,000 ரூபாயில செலவழித்து இங்கு பாரிய வேலை திட்டங்களை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம். பொருளாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். கல்வியிலே சிறந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இதே போன்று நாங்கள் பாராளுமன்றம் செல்கின்ற பொழுது எங்களுடைய இனப்பிரச்சனை விடயமாகவும் எங்களுடைய மக்களின் எதிர்கால வாழ்வாதாரம் விடயமாகவும் எங்களால் சிறந்த முறையில் கடமையாற்ற முடியும் என்பதை நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான ஆணையை மக்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதையும் மக்களிடம் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.